ஹலோ கைஸ் இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் மிஸ்கி டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 10 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம டைமேஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரின்சஸ் ஏரியலும் நம்ம ஃபிக்ஸும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க நம்பிக்கையே இல்லை, கிளிப்ஸும் நம்ம அலைநலைசாவும் செட்டிங் பண்ணிப்பாங்கன்னு. இதை பற்றிலாம் அவங்கள டிஸ்கஸ் பண்ணிருக்கும் போது நம்ம ஃபிக்ஸ் அவங்க யோசிக்கிறா, நம்ம ரூடிஸ்க்கும் பொண்ணுங்கன்னா அவ்வளோ பிடிக்கும், அதுவும் இல்லாமல் நம்ம அலேன் அலிசா கூட தான் அவன் இருந்தான். அப்போனா அவனோட ரிலேஷன்ஷிப்பும் அவ்வளோ சஸ்பீஷியஸாலாம் எனக்கு தெரியலை. ஆனால் இவன் இது வரைக்கும் வேற எந்த பொண்ணு கூடயும் அந்த மாதிரி விஷயமும் பண்ணதில்லை. ஆனால் இவன் அவனை நித்தி வைக்கிறான்னா என்ன, யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறதுக்கு? இப்படி இவ்வளோ நினச்சின்னு இருக்க நம்ம ரூடிஸும் அங்கே ஹை காட்டுறான். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸும் இவன் வந்து செல்ஃபிக்காக ஹை காட்டல, இவன் வந்து ஃபிக்ஸுக்காக தான் ஹை காட்டுறான்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் நம்ம சைலண்ட்டும் அங்கே போயின்னு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸும் யோசிக்கிறான், சைலண்ட்டும் ஒரு பொண்ணு தானே, அதுவும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில வேற ஒரு லாங்குவேஜும் ஓடினு இருக்கேன், அதை பற்றியும் எனக்கு சரியாகவே தெரியல. அப்போனா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஏதாச்சும் ரிலேஷன்ஷிப் இருக்கா என்ன? ஆனால் நான் இப்போ என்ன பண்ணுறது, நான் வந்து பயப்படுறேன் நம்ம ரூடியஸ் கையில் சொல்கிறதுக்கு. யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட பழைய கரேஜ் எனக்கு வேணும், அதாவது மற்றவங்கையில் பேசணும் எப்படின்னு அவளும் அங்கே பார்த்துக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸை தான் காட்டுறாங்க, அவனும் சொல்லிருக்கான், இந்த மாதிரி இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நான் ஒரு வருஷம் ஆயிடுச்சேன், என்னோட வயசு 16, நான் வந்து மார்னிங்கில் எப்பயுமே ட்ரைனிங் எடுப்பேன், ஆனால் என்னை பாதிகாரி வந்து எப்பயுமே கண்காணிக்கிறான். இப்படி ஒன்று அங்கே ட்ரைனிங் எடுத்துனாக்க நம்ம பாதிகாரியும் கேட்குறான், ஹே ரூடியஸ், நீ வந்து எதுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆசைப்படுற? உனக்கு என்ன பொண்ணுங்க வேணுமா, இல்லை இன்னமும் நிறைய ஸ்ட்ராங் ஆகி நிறைய பேரை தோக்கடிக்கணுமா, இல்லைனா உனக்கு பணம் வேணுமா? இதெல்லாம் எல்லாருமே தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் உனக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு உன்னோட வாழ்க்கையில் வந்தால் உனக்கு எல்லாமே தெரியும். இதெல்லாம் கேட்ட நம்மளுடைய சோ அங்கே சைலண்ட் ஆகிட்டு, பாதிகாதி உங்களால் எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ண முடியுமா? அதாவது டவரில் கரண்ட் இல்லை. இதை கேட்ட நம்ம பாதிகாரியும் அதை பற்றிலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் சொல்கிறான், ட்ரைனிங்க்கு அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிடுவேன், சாப்பிட்டோன்னே அங்கே இருக்க ஈவெண்ட்லலாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்படி இவனும் அங்கே வந்து நடக்கும் போது அங்கேயே ரெண்டு பீஸ்ட் பசங்களும் இருக்காங்க, அவங்களும் நம்ம ரூடியஸை பார்த்தோன்னே அப்படியே பயந்துக்குன்னு வெளில பார்த்துன்னு இருக்காங்க. நம்ம பாதிகாரிக்கு அப்புறம் நம்ம ரூடியஸை பார்த்து இங்கே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவனும் போயின்னு இருக்கும் போதே அங்கே அந்த கொரிலா உமனும் வந்து அவ கையிலையும் நம்ம ரூடியஸ் கிரியேட் பண்ணுறான், இருந்தாலும் அது கண்டுக்காமல் அப்படியே போயிடுது. இதுக்கப்புறம் அங்கே நம்ம பாசினியாவோ லீனியாவோ வந்துடுறாங்க. ஆமாம் பாஸ், நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க, அதை பார்த்துலாம் நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஏன் தோக்கடிச்சிட்டீங்க, அப்படி பார்த்தா நீங்கள் தான் இந்த யூனிவர்சிட்டியோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு தேவைனா வெறும் ஒரு கான்ஃபிடென்ட் வண்டி தான் உங்களுக்கு தேவை. இதுக்கப்புறம் நம்மளுடைய சோ நம்ம கிளிப்ஸு கையில் அந்த கஸ்ஸை பற்றி தான் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். அலின் அலிசாவோட கஸ்ஸை நம்ம எப்படி நீக்கிறது, இதையும் அந்த டீச்சர் வந்து கேட்டுன்னு இருக்காரு, இருந்தாலும் அவர் கண்டுக்கலை. இதுக்கப்புறம் அவனும் சொல்கிறான், இந்த மாதிரி லேப் ரெசன் ஒருத்தருக்கான், அவன் வந்து என்ன பண்ணான்னா ஒரு ட்ரைப்பில் இருக்க ஒரு டூலில் அந்த கஸ்ஸை அப்படியே போட்டு அடைச்சிட்டான், அதுவும் இல்லாமல் அந்த பழியை ஃபுல்லாகவே அந்த ட்ரைப் மேலேயே போட்டான். அந்த டூல் சொல்ல போனால் இந்த சூப்பர்டியாவோட ஆளுங்களோட டூல் தான் அது. அந்த டூலில் அவன் அந்த கஸ்ஸை போட்டதுலேருந்து அந்த ட்ரைப்ஸ் வந்து அப்படியே கரப்ட் ஆகிட்டாங்க. இதனாலேயே அவங்களும் பயந்து நிறைய பேரை கொல்ல ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கிளிப்ஸும் பயந்து ஏந்துக்கிறான். இதை பார்த்த ஜெனிஸோட கோபமும் இன்னமும் அதிகரிக்குது. ஹேய், நீ வந்து பயப்படாத, இது வந்து வெறுமா ஒரு ரூமர் தான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸ்ன்னு சொல்கிறான், கிளாஸஸ்க்கு அப்புறம் நாங்கள் லஞ்ச் பண்ணுவோம், நான் ஜெனபா ஜூலியஸ் இவங்களும் அங்கே லஞ்ச் பண்ணிருக்க பக்கத்தில் இருக்க பசங்களாம் நம்ம ரூடியஸை பற்றி தான் அங்கே புகழ்ந்து தள்ள இருக்காங்க. இப்படி இவங்களும் அங்கே லஞ்ச் பண்ணிருக்கும் போது அங்கே நம்ம பாதிகாதியும் அவன் நிறையவே சரக்கெல்லாம் அவனோட கையில் எடுத்துன்னு வரான். அவனும் அங்க சரக குச்சின்னு சொல்றான், ஏய் சரகெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் தெரியுமா, இதற்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா இப்படின்னு அவனும் கொச்சிங்கன்னே சொல்ல, இதையும் நம்ம ஜனபாவும் ஜூலியும் அங்கே பார்த்துன்னு இருக்காங்க. அவங்களும் இதை பார்த்து ரொம்பவே ஆர்வமாயிடுறாங்க. இதனாலேயே அவங்களும் அவங்க கையில் கேட்குறான், இந்த மாதிரி எங்களுக்கும் அந்த சரக்கு கிடைக்குமா? இதை கேட்ட நம்ம பாதிகாதியும் அங்கே ஒன்றுமே சொல்லாமல் அந்த சரக்கை இவங்களுக்கும் ஊற்றி தரான். இப்படியே எங்களோட லஞ்சிங் டைமும் முடியுது. இதுக்கப்புறம் நான் வந்து நானா ஊசி கிட்ட போவேன், அவன் வந்து அங்கே மேஜிக் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுவான், அதுக்குள்ள என்னோட மானவை நான் செலுத்துவேன், நாங்களும் இதில் அவர் கணக்கில் நிறையவே வேலை செய்வோம், நாங்கள் இன்னதான் எவ்வளோ கடின உழைப்பு போட்டாலும் எங்களுக்கு எதுவுமே எட்டலை, ஆனால் நாங்கள் பண்ணதில் ஒரே ஒரு விஷயந்தான் சக்ஸஸ் ஆச்சு, என்னால் ஒரு இறகை சமன் பண்ண முடிஞ்சுது. நம்ம நானா ஊசியும் அங்கே வந்து ஆயிரக்கணக்கான டிராயிங்கையும் நிறைய வாட்டி வஞ்சிருக்கா. அவளோட ட்ரீம் என்னென்னா அங்கே வந்து பர்ஃபெக்டான மேஜிக்கல் சர்க்கிளை அவள் ட்ரா பண்ணும், ஏன்னா அப்போ தான் அவளால் இங்கேருந்து அவளோட எத்துக்கு போக முடியும். இப்போதைக்கு அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹியூமனை இங்கே சமன் பண்ணணும், ஏன்னா ஒரு ஹியூமனை இங்கே சமன் பண்ணாதான் எங்களுக்கு நாங்கள் எப்படி இங்கே வந்தோம்னு தெரியும், அதுவும் இல்லாமல் என்னால் என்னோட வேர்ல்டுக்கு போக முடியும்.
அதுக்கப்புறம் நம்ம ரூடியஸ்க்கும் டெலிபோர்டேஷன் இன்சிடென்ட் அதை பற்றியும் நிறையவே இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம நானா விஷயம் அங்கே நின்றுனே சொல்கிறான், அப்படி ஒண்டி நம்மளோட மேஜிக்கல் சர்க்கிள் இந்த மிஷின் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா நான் வந்து உனக்கு நீ கேட்குற ஒரு க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் சொல்லுவேன். இன்னது வெறும் ஒன்றே ஒன்றா, இது வந்து ஏமாத்துத்தனம். ஹே அப்படி இல்லை, எப்படி பார்த்தாலும் நான் இங்கிலேருந்து போனக்கப்புறம் எல்லா ரிசர்ச்சும் உனக்கு தானே சொந்தமாகும். இதுக்கப்புறம் நானும் அங்கேருந்து வந்துட்டேன். இதுக்கப்புறம் நாங்களும் டின்னருக்கு அப்புறம் நான் ஜூலிக்கு கொஞ்சம் மேஜிக்கெல்லாம் சொல்லித்தருவேன். மேஜிக்கெல்லாம் சொல்லித்தந்தக்கப்புறம் நானும் கொஞ்சம் ஸ்கிளப்ச்சரிங் பண்ணி நிற்பேன். நம்ம ஜூலி கையில் அவ்வளோலாம் மானா இல்லை, அதனால அவள் கையிலேயே இப்போலாம் ஸ்கிளப்ச்சரிங் பண்ணி நிற்கா. ஆனால் அவள் கையிலையும் நல்லா தான் பண்ணுறான், ஆனால் நம்ம ஜெனவால இன்னும் அவனால் பண்ண முடியல. நம்ம ஜூலி தேறினே வரான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்கே பத்துக்குனே யோசிக்கிறான், என்னோட வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக தான் போயின்னு இருக்கு, ஆனால் என்னால் இப்போது ஃபிக்ஸாக வந்து சந்திக்கவே முடியல. ஏன்னா இப்போல்லாம் லைப்ரரி பார்க்கவே போகிறதில்ல, அதுவும் இல்லாமல் என்னோட இஷ்யூஸுக்கும் நான் வந்து வழியை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சீனில் அடுத்த நாள் சீனை தான் காட்டுறாங்க, இவனுக்கும் சோல் டேட் கையிலேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு, அவன் வந்து அவனோட பார்ட்டியை ஜாயின் பண்ணிட்டானா. அதுவும் இல்லாமல் நான் வந்து கிளான் மீட்டுக்காக நான் வந்து ஷேரிக்கு வந்திருக்கேன், அதனால உன்னையும் அலைனாலேஷாவையும் நான் வந்து அந்த கிளானில் கூப்பிடலான்னு இருக்கேன், அதாவது இன்வைட் பண்ணலான்னு. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கிளிப்ஸும் நம்ம அலைனாலிசாவோட மடியில் அங்கே ஜாலியாக உட்காந்து விளாண்டுருக்கான். இந்த சைடு நம்ம சோல்டட்டும், ஹே கோட்மயர், உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, நீ இருந்தனால தான் நான் வந்து நிறையவே காசை இப்போ சம்பாதிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளுடைய சாங்க கிராட்டிடியூட் காட்டின்னு அவனை சொல்லிருக்கான் நிறைய விஷயத்த. இதுக்கப்புறம் நம்ம சோல்டட்டும் அங்கே கேட்குறான், ஹே அலைனாலிசா, உன்ன மாதிரி ஒரு பஜாரியான ஒரு பொண்ணு, உனக்கெல்லாம் எப்படி லவ் வந்தது? அதுவா, அது வந்து ஒரு பெரிய கதைப்பா. கிளிப்ஸி வந்து என்னை நல்லாவே லவ் பண்ணான், அதுவும் இல்லாமல் அவன் வந்து என்னோட வெளிப்பக்கத்தை பார்க்காம என்னோட உள்பக்கத்தை பார்த்துருக்கான், அதாவது நான் என்னோட இதயத்தை சொன்னேன், அதனால நானும் அவனை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஓ கிளிப்ஸ், நீ வந்து ஒரு பொக்கிஷன் தான் எனக்கு, எப்படியே இவங்களும் பேசிங்கன்னு அப்படியே ஈவினிங் ஆயிடுது. அப்போ தான் அங்கே ஒரு பர்சனும் வந்து சொல்கிறான், சோல் நம்மளுக்கு வந்து இன்னமும் ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, என்னது அதுக்குள்ளேவா, இப்போ தானே நம்ம பண்ணோம், இதனாலேயே நம்ம சோல் கையிலையும் அங்கே வேற வழியில, இதனாலே அவனும் பவுண்டி ஹண்டிங்காக அங்கே கிளம்புறான். அவனும் கிளம்பும் போதே நம்ம ரூடிஸ் கையில் சொல்கிறான், ஹே கோட்மேயர், நான் வந்து இங்கேருந்து போகிறேன், ஏன்னா எனக்கு ஜாப் வந்துச்சு, நான் என்ன நினச்சி வந்தேன்னா இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன், ஆனால் நம்ம வேற ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம், அதனால நான் வந்து இப்போ கிளம்புறேன். இதை கேட்ட நம்ம ரூடிஸும், கண்டிப்பாக நம்ம வேற ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் எப்படின்னு அவங்களும் அவங்களோட ஸ்டைலில் அங்கே பாய் சொல்கிறாங்க. ஹே ரூடியஸ், நாங்கள் வந்து வேற ஒரு ஏரியாவுக்கு போய் நம்ம கிளிப்ஸுக்கு நான் தைரியத்தை வர வைக்க போகிறேன், அதாவது நிறைய பேருக்கு எல்லாம் சண்டை போட்டு ஒரு ஆம்பளையை மாற்ற போகிறேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், அப்போனா அங்கே நானும் வரலாமா, ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கேன். ஹேய் நீலாம் வேணாம், ஏன்னா நம்ம கிளிப்ஸை நான் ஒரு குவாட்மயர் மாதிரி மாற்ற போகிறேன், ஏன் உன்னால் ஒண்டி தான் அந்த ரெட் கலர் டிராகனை தோக்கடிக்க முடியுமா என்ன, இல்லை இவனாலையும் அதை தோக்கடிக்க முடியும், அதனால் அதெல்லாம் வேணாம். இதை கேட்டு நம்ம ரூடியஸும் அங்கே சிரிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்கேருந்து அந்த மார்க்கெட்டில் சுற்றி நிற்பான், பார்த்தா நம்ம ஃபிக்ஸும் அங்கே ரிவ்யூஸும் இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும் அங்கே போயிட்டு, ஹாய் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்க, நம்ம ரூயிஸுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ரூடியஸை பிடிக்காதா, இதனால அவனும் கம்முன்னு இருக்கான். இதனாலேயே நம்ம ரூடியஸும், ஹாய் ஃபிக்ஸ் இங்கே என்ன பண்ணுறேன், இருந்தாலும் அவன் கம்முன்னு இருக்கும் போது நம்ம ரூயிஸ் அதை மச்சிட்றான், ஆமாம் உனக்கு என்ன வேணும், நீ எதுக்கு இங்கே வந்திருக்க. இதை பார்த்த நம்ம ரூடியஸும் அங்கே சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அவனும் இதை பார்த்துட்டு யோசிக்கிறான், இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பைசெக்சுவலாக என்ன, இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் டேட்டிங் போகிறாங்களா என்ன, அதாவது பைசெக்சுவல்னால் ஒன்றும் இல்லை ரெண்டு ஆம்பளைங்க டேட்டிங் பண்ணுறது அதுதான். இதனாலேயே நம்ம ரூடியஸும் சொல்கிறான், நான் வந்து சும்மா தான் இங்கே வந்தேன், உங்களை பார்த்தேன் அதனால ஹாய் சொல்லான்னு வந்தேன். ஆமாம் ஃபிக்ஸ் எம்பாய், நான் சொல்லியும் எதுவும் நீங்கள் பேச மாட்டீங்க, என்ன ஆச்சு? ஹேய் அவன் வந்து பேச மாட்டான், ஏன்னா டியூட்டியில் அவனுக்கு ஆர்டர் வந்திருக்கு, இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு. இதை கேட்ட நம்ம ரூடியஸும் அங்கே சோகமாக போயின்னு இருக்கான், எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, ஃபிக்ஸ் வந்து எதுக்கு என்ன இக்னோர் பண்ணான்னு, இது வரைக்கும் நாங்கள் நல்லா தான் பேசி நின்றோம், ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை கூட பேசல, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தையாச்சும் என் கூட பேசியிருக்கலாம்ல, எதுக்கு பேசலை, அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மொத்தமாக அதை பற்றி தான் யோசனை இருக்கேன், நானும் நிறைய இடத்துக்கு போய் மிஷின் பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் எங்கேயுமே போக முடியல, நான் வந்து அலைனாலேசாக கூட போகலான்னு நினச்சேன், ஆனால் அவங்க ரெண்டு பேரும் தனியாக தான் போவேன்னு சொல்லிட்டாங்க, நானும் விஷயம் அங்கே பார்த்தா அவங்களோட வேலையில் ரொம்பவே பிஸியாக இருக்காங்க, அவங்க கூட என்னால் பேச முடியாது, நான் என்னதான் பண்ணுறது. இதனாலே நம்ம ரூடியஸும் அங்கே இன்னும் டிப்ரெஷனுக்கு போயின்னு இருக்கான். இதனாலே அவனும் யோசிக்கிறான், நான் வந்து டிப்ரெஷனில் இருந்தால் வேலைக்கு ஆகாது, நான் அட்லீஸ்ட் லைப்ரரிக்கு போய் ஏதாச்சும் ஒரு நல்ல புக்கையாச்சும் படிக்கலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் அவனும் டிசைட் பண்ணிட்டு அங்கே லைப்ரரிக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா நம்ம ஃபிக்ஸ் உட்காந்து இருக்கான். அவனும் நம்ம ரூடியஸை பார்த்து, ஹே ரூடியஸ் எப்படி இருக்கு, பார்த்தே ரொம்ப நாளாச்சு. இதை பார்த்து நம்ம ரூடியஸும் யோசிக்கிறான், இதுதான் நார்மல் ஃபிக்ஸு. ஆமாம் ஃபிக்ஸ் என் பாய், நீங்கள் எதுக்கு இதுக்கு முன்னாடி மோசமாக என் கூட நடந்துக்கிறீங்க, நீங்கள் வந்து பேசவே இல்லை, அதுவா சொல்ல போனால் என்னை வந்து டியூட்டியில் பேச
பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோட குரல் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்கும், அதனாலேயே என்ன பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனால தான் நான் வந்து அப்போ பேசலை. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் தான் நம்மளோட டிஸ்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. ஆமாம், அப்படி பார்த்தாலும் நம்ம ஏரியால எங்க அவங்கள நான் பார்க்கவே இல்லையே. அவங்க வந்து பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிருந்தாங்க, அதனால தான் அவங்கள நீ பார்க்கல. இப்போ தான் நம்ம ரூடிஸ்கே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குதுன்னு புரியுது. ஓ, அப்போனா நம்ம ஏரியால் தான் ஃபிக்ஸோட ரூபத்தில் அங்கே இருந்தாங்களா, அதனால தான் அவங்க பேசலை. அப்படி அவங்க பேசியிருந்தா மாட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடிஸும் சொல்கிறான், நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நினச்சேன், அதனால தான் நீங்கள் இக்னோர் பண்ணுறீங்கன்னு நினச்சிருந்தேன். ஹே ரூடியஸ், என்னால் எப்படி உன்னை வெறுக்க முடியும், நான் என்னதான் நினச்சாலும் உன்னை நான் வெறுக்கவே முடியாது. இப்படி சொல்லிட்டு அவளும் அவளோட காதை அங்கே தடவின் இருக்கான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் அப்படியே தான் பார்த்துன்னு அந்த நைட்டில் நம்ம ரூடியஸும் ஒரு ஸ்கல்ப்சரை உருவாக்குனான். அதோட நடுப்பகுதியை பார்த்து நம்ம ரூடியஸோட மனசில் அங்கே பூ பூவாக பூக்குது. அவனோட மனசுலையும் நம்ம ஃபிக்ஸோட ஞாபகம் தான் வந்து வந்து போகுது. அவள் எப்படிலாம் காதை வந்து தடவுவா, அதுவும் இல்லாமல் அவள் சிரிக்கிறது, அதுவும் இல்லாமல் அவளோட வேலையை கம்ப்ளீட் பண்ணவொன்னே அவளோட கையெல்லாம் அங்கே ஸ்டெச் பண்ணுவாள். அவனோட வாசனை அவன் கிட்ட வந்தாலே ஒரு நறுமணம் வரும், அதுவும் இல்லாம அவனோட அழகான சிரிப்பு, இதெல்லாம் நம்ம ரூடியஸோட மைண்ட்லயே ஓடினு இருக்கு. இதுக்கப்புறம் அடுத்த நாள் இது நம்ம ரூடியஸும் அந்த பெஞ்சில் உட்காந்து யோசிச்சு இருக்கான். அப்பதான் அங்க நம்ம ஃபிக்ஸோட கேங்கும் அங்க வந்துன்னு இருக்காங்க. அப்பயும் நம்ம ரூடியஸ் ஃபிக்ஸை தான் பார்த்துன்னு இருக்கான். இப்போதான் நம்ம ரூடியஸ் யோசிக்கிறான், இந்த உணர்வு இது வந்து நல்லாவே எனக்கு தெரியும், இது வந்து லவ், எனக்கு ஒரு பையன் கூட லவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று யோசனை இருக்க அப்போதான் நம்ம ரூடியஸ்க்கு சடனாக ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி உண்மையிலேயே நம்ம ஃபிக்ஸ் என்ன ஒரு பையனா இல்லை பொண்ணா, இதனாலே அவனும் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் கையில் போய் கேட்குறான், எனக்கு உங்கள் கையிலேருந்து ஒரு ஹெல்ப் தேவை, இந்த மாதிரி ஃபிக்ஸோட இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், சாரி என்னால் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்க முடியாது, இன்னும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ப்ரைவேட்டானது, ப்ளீஸ் உங்களால் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியல, இந்த மாதிரி ஃபிக்ஸோட ஜெண்டரையாச்சும் சொல்ல முடியல, இதனால அவரும் எனக்கு அது நல்லாவே தெரியும், ஃபிக்ஸ் ஒரு பையன். இதை கேட்டோடனே நம்ம ரூடியஸ்க்கும் புரியுது, இவர் வந்து வாயை திறக்க மாட்டார் போல. இதனாலே அவனும் அங்கேருந்து போகிறான். போகும்போது யோசனை இருக்கான், ஃபிக்ஸ் வந்து ஒரு பையன் தானோ, ஆனால் ஏன்னே தெரில, இந்த மாதிரி என்னோட இதயம் சொல்லுது, இந்த மாதிரி அவன் ஒரு பொண்ணுன்னு. இதனாலே அவனும் திரும்பவும் லைப்ரரிக்கு வந்து யோசனை இருக்கான். அப்படி ஒண்டி அவன் ஒரு பொண்ணாக இருந்தால் என்னால் விஷயத்த சொல்ல முடியுமா, அதாவது என்னோட லவ்வை சொல்ல முடியுமா, அப்படி நான் சொன்னாலும் என்னால் அந்த விஷயத்தெல்லாம் எப்படி பண்ண முடியும், என்னது என்ன விஷயம் எப்படின்னா நம்ம ஃபிக்ஸை வந்து கேட்க. இதை கேட்டு நம்ம ரூடியஸும் அவங்க ரொம்பவே ஆச்சரியமாயிடுறான். அவனும் ஆச்சரியத்தில் அப்படியே விழ போகிறான். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸும் பிடிக்க இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா விழுதுறாங்க. நம்ம ரூடியஸும் இதுதான் டைம்னு அங்கே கட்டி போச்சுன்னு இருக்கான். அவனும் கட்டி போச்சுன்னு இருக்கும்போது நம்ம ஃபிக்ஸோட அழகான உடம்பும் அவனுக்கு நோட்டீஸ் ஆகுது. ஆனால் நம்ம ஃபிக்ஸோட நெஞ்சாண்ட அது வந்து இவனுக்கு ஃபீலே ஆகலை. இருந்தாலும் நம்ம ரூடியஸ் தைரியத்தை ஏற்றிட்டு, ஃபிக்ஸ் செம்பாய் நீங்கள் வந்து ஒரு பொண்ணு தானே, இல்லை நான் வந்து ஒரு ஆம்பளை எப்படின்னு அவ்வளோ வெக்கப்பட்டுக்குன்னு அங்கேருந்து ஓடுறா. நம்ம ஃபிக்ஸும் அங்கே ஓடி போவ நம்ம ரூடியஸும் அங்கே யோசிச்சு பார்க்குறான். அப்போனா ஃபிக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பொண்ணாக தான் இருக்கா. இப்படி ஒன்று யோசனை இருக்க கீழே பார்த்தா அவனோட டவரில் பவர் வருது. இப்போதான் நம்ம ரூடியஸ்க்கே புரியுது, இந்த மாதிரி அவனோட அமைதியான எலிக்கு சிகிச்சை நாம ஃபிக்ஸ் தான். ஆனால் நம்ம ஃபிக்ஸ் வந்து அவளை அவன் ஆம்பளைன்னு சொல்கிறான். ஆனால் அவள் அப்படி ஆசைப்படுறான்னா நான் அவளை அப்படி தான் ட்ரீட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அவனோட சின்ன எலியை அங்கே பிடிச்சி ஆட்டுறான். ஆனால் அங்கே பார்த்தா எந்த விதமான மூமெண்ட்டும் இல்லை. இதனாலே பைபிளுக்கும் புரியுது, இது வந்து க்யூர் ஆகுது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இதுக்கான சொல்யூஷன் என் கையில் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு. இப்படி இவன் சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோடும் முடியுது. இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எபிசோடில் நிறையவே 18+ ஆன விஷயத்தை தான் காட்டியிருப்பாங்க. இருந்தாலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்டெரக்டாக தான் சொல்லியிருப்பேன். மறக்காம கீழே லைக் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் லைக் பண்ண வேண்டியதான் நம்ம சேனலில் மற்ற ஆடியன்ஸ்க்கு ரெக்கமெண்ட் ஆகும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னே அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தர மூச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.